ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழிஞ்சங்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே இன்னைக்கு நடக்க போகிற 2022 ஃபைனலில் இந்த அணி தான் கோப்பையை வெற்றி பெறணும்னு நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? நான் பட்லருடைய இரண்டாவது மனைவி அப்படிங்கிற மாதிரி பாண்டர் டூசன் மனைவி ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்ஆர் அணி இந்த வருடம் ஃபைனல் வரையும் வர முக்கிய காரணம் ஜாஸ் பட்லருடைய ரெண்டு தான். அவர் இந்த சீசனில் மட்டும் 848 ரன் அடித்து பெரிய சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியாப்பட்ட சமயத்தில் ஜாஸ் பட்லருடைய மனைவி லாரா பாண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைரலாக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஆனால் ஜாஸ் பட்லருடைய மனைவி இங்கே இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லாரா வாண்டர் டூசன் யாருன்னு பார்த்தோன்னா, ஆர்ஆர் அணியில் இருக்கக்கூடிய வாண்டர் டூசன் அவர்களுடைய மனைவி தான் லாரா வாண்டர் டூசன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் பவுண்டரி அடிக்கும்போது, சிக்ஸ் அடிக்கும்போது, செஞ்சுரி அடிக்கும்போது தன்னையே அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிடுறாங்க. அதை கேமராமேன் அப்படியே கேட்ச் பண்ணி டிவியில் காட்டிடுறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இவங்க தான்ப்பா ஜாஸ் பட்லருடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைரலாக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து வாண்டர் டூசன் அவர்களுடைய மனைவி லாரா வாண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருடைய மனைவின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் வந்து என்னை வந்து ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ஃபன்னாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரான வாண்டர் டூசன் மேட்ச் விளாடுறத செலிப்ரேஷன் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. மாறாக ஆர்ஆர் அணி வெற்றி பெறும்போதும் ஆர்ஆர் அணி முக்கியமான நேரத்தில் முக்கியமான தருணத்தில் நான் வந்து என்னையே அறியாமல் கொண்டாடுறேன். அதை மிங்கிள் பண்ணி தான் வந்து நானும் பட்லரும் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரசிகர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜாஸ் பட்லர் என்னுடைய இரண்டாவது கணவர்னு நான் தத்தெடுத்துக்கலான்னு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இதை போட்டு மெர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக சொல்லியிருக்காங்க லாரா பாண்டர் டூசன். இன்றைக்கி 8 மணிக்கு GTVsRR குஜராத் விசஸ் ராஜஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஐபிஎல் ஃபைனல் போட்டி குஜராத்தில் நடக்க போது, குஜராத் மைதானத்தில் 125,000 பேர் இந்த மேட்சை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மேட்சில் வந்து இரண்டு அணியுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கணித்தாலும், ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் பிரிட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, குஜராத் அணி இந்த வருடம் தான் அவங்க முதல் முதல்ல ஐபிஎல்ல அறிமுகமாகி ஐபிஎல்ல முதல் முதல்ல விளாட்றாங்க. ஆனால் முதல் சீசன் மாதிரியே இல்லை. அந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சு நம்பர் ஒன் இடத்துல இருந்து குவாலிஃபயர் உள்ளே ஜெயிச்சு நேரடியாக ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அந்த அணி தொடர்ந்து வெற்றி பெற முக்கிய காரணம் அந்த அணி யாரையுமே நம்பி இல்லை. அதனால தான் அந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அணியுடைய பந்து வச்சு பேட்டிங்னு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த வருடம் ஐபிஎல் ஃபைனலில் குஜராத் அணி வெற்றி பெறுன்னு நான் கணிக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்லி குஜராத் அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இதே போல தான் சுரேஷ் சேனா அவர்களும், இந்த வருடம் வந்து ஒரு பெஸ்ட் அணியாக குஜராத் அணியை நான் பார்க்குறேன், ஸோ இதனால் குஜராத் அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குஜராத் அணிக்கு நிறைய வீரர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆர்ஆர் அணியிலையும் வந்து குஜராத் போல் பேட்டிங் பந்து வச்சு எல்லாம் செமையாக இருக்குது. ஜாஸ் பட்லர் வெறித்தரமான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதனால் அந்த அணியும் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரெண்டு அணிக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் ஃபைனலில் எந்த அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.